எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவருளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகதம் அடிக்கேவல் அந்த வித்தகதம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. தன்னூன் பெருக்கற்குத்தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்டான். உடலை பெருக்கிக் கொள்ளுவதற்காக இன்னொரு உயிரை கொல்லுகின்ற அந்த கொடுமை இருக்கிறதே, அது விளக்கப்பட்டால்தான் இந்த மண் உயும் என்று சொன்னான். உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தர் அல்லர், அவர் புறவினத்தார். ஆனால் அவர்களுக்கு கூட பசிதவிர்த்தல் செய்க என்றுதான் வள்ளப்பெருமான் சொன்னார். வாழ்க்கையிலே புலாலை மறுத்து உயிர்கொலையை தூக்கி எறிந்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டி வாழ்கின்ற அந்த பேரின்ப வாழ்க்கையை பெறும்போதுதான் மனிதன் கடவுளாகிறான். கடவுளை தேடி தேடி அலைந்தானே இந்த மனிதன். அப்படி அலைந்த மனிதனுக்கு கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை அழகாக சுட்டிக் காட்டுகிறார். துளி கூட பேதமில்லாது எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிராக கருதி எவன் அன்பு செலுத்துகிறானோ அவனுடைய உள்ளம்தான் இறைவன் திருக்கோயில். மலை மீது இருக்கிறானா, கடற்கரையில் இருக்கிறானா, ஆற்றங்கரையிலே அமர்ந்திருக்கிறானா, கோயில் கோபுரத்தை ஏறி காண வேணுமா, இல்லை வேறு எந்த இடத்தில் கடவுள் இருக்கிறான் என்ற அந்த வினாவிற்கு விடையாகத்தான் அருமையாக சொல்லுவார், கடவுள் நடம்புரிகிற இடத்தை நீ பார்க்க வேண்டுமா, இதோ பார் இங்கேதான்.